ஹலோ மாமிஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குளிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருக்க நேரத்தில் இதை செஞ்சு கொடுக்கும்போது சளியை நல்லாவே அறுத்து விடும். தொண்டை கரகரப்பு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் நல்லா வார்மாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும். குழந்தைங்க நல்லா ரெஃப்ரெஷிங்காக எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவாங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் சீரகம் தாளித்து விட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கறிவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு வெள்ளைப்பூடு, அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கால் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 பீஸ் அளவு மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கும் கம்மியான அளவு சீரகத்தூள். நீங்கள் குழந்தையோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 1 வயசுக்கு மேல் உள்ள குழந்தைங்களுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 10 விசில் விட்டுறலாம். அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து வரும். 10 விசில் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். ஒருவேளை வேகலைன்னா இன்னும் 2-3 விசில் கூட விட்டுக்கலாம். இந்த சூப் மட்டும் பீஸ் இல்லாமல் ஒரு 8 மாதம் மேல உள்ள குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். பீஸ் வந்து ஒரு 11 மாதத்துக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். நல்லா போனெல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான சூப் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சீசனில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.